வந்தா மளிகத்தட 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 பழ பழ தூம் பாத்திர கட பதுக்கி வச்ச ரேஷன் ஃபாரின்ல இருந்து ரிட்டர்ன் ஆன உமர் இருக்காங்க மளிகை கடைன்ற ஒச்சகல்ல தேங்காய் பத்த இருக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டு சுற்றி நிற்கிறேன் பீச்சில் ராட்டினம் சுற்றுற ஒரு மாதிரி பழக்கடை பூக்கடை ஜவுளி கடைன்னு உன்னை முதல்ல சாகரில் தள்ளி விடணும். ஒரு நாள் ஒரு மாதத்துக்கு எத்தனை நாள் ஷூட்டிங் போகுமா? ஏன்னா தப்பாக கேட்டுறேன் சொல்லு. வழக்கமாக எல்லாம் 15 நாள் போவாங்க. என்ன நான் ஒரு 1 வீக் போவேன். மீதிலாம் என்ன பண்ணுவேன்? படித்து படுத்து தூங்குவேன். அப்படியெல்லாம் இல்லை. படுத்து தூங்காத டைம்ல நீ வந்து பார்த்தீங்கன்னா பல போட்டோகளை எடுத்து சோசியல் மீடியாவில் போடுறதா நான் எங்களோட சீக்ரெட் சொசைட்டி டீம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ கூட பார்த்தேன். ரோஸ் கலர் சட்டை போட்டு வெளில ஒரு பையன் இருந்தானே, அந்த பையன் யார்? ரோஸ் கலர் சட்டை உன் கூடயே வந்தானமா? ஏய் என்னோட அசிஸ்டன்ட் மக்கா பண்ணா. ஆ பாவம், அவன் அழுறான் ஓரமா உட்காந்து. ஏய் ஏன்டா அழுற? இது ஏதாவது ஒரு ட்ரெஸ் போட்டா போதும், 250 போட்டோ எடுக்க வைக்கிது. உன் அசிஸ்டன்ட் பேர் என்ன? ஸ்ரீராம் செக்ஸி குமார், செக்ஸி குமார் உடனே அவனை போட்டோ எடுத்துருவாங்கட்டு கண்ணில் இதை வச்சுட்டான் பார்த்தியா. இஎம்ஐயில் கேமரா வாங்கி வச்சு ஒரு போட்டோ ஒழுங்காக எடுக்க மாட்டான், ஃபுல்லாக பிளர்ராக இருக்குது. பொண்ணுங்களை மட்டும் பளிச்சுன்னு எடுக்கிறான். அப்போ என்ன ஃபோட்டோ எடுத்தீங்களாண்ணா? ஓகே, ரேஷ்மா அவர்கள் அவங்களோட அசிஸ்டண்ட்டை கதற கதற கொடுமைப்படுத்தி எடுத்த சில புகைப்படங்களை இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஐயோ என்ன ஐயோ ஐயோ போடுங்க. இன்னும் ஒரு ஆனந்தம் அந்த கரடி மூஞ்சனுக்கு. இது வந்து ஒருத்தவங்க வளர்க்குற கரடி. நான் பாரிஸ் போயிருந்தப்போ அதை வந்து பார்த்தோன்னா ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அது வாயில் வைங்க அது எடுத்துக்கும் அப்படின்னா கூட அது அதை நகத்தை வச்சு டப்புக்குன்னு எடுத்துக்கணும்னு பார்த்தா லிப்ட் லிப் அடிச்சு எடுத்துருச்சு. எப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட் உங்களுக்கு? அது அந்த கரடி லேடிஸ் கரடின்றதுனால நல்லாவே இருக்கு. என்ன பிரவீன், பாரிஸ் போகலாமா? ஓகே. இது ஐயோ கரடிக்கே முத்தம் கொடுக்குறீங்க, எனக்கு கொடுக்க மாட்டீங்களா? ரோட்டில் கேட்பானுங்களே. சரி